வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் திருவள்ளூர் இடையே ஆறு வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெறுகிறது பற்றி பார்க்கலாம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்துல சென்னை பாடியிலிருந்து ரேணிகொண்டா வரைக்கும் நூத்தி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு வழிச்சாலையா அமையுது இந்த திட்டம் ஐநூத்தி எழுபத்தோரு கோடி மதிப்புல ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டே தொடங்கப்பட்டது ஆனா சென்னை பாடியிலிருந்து திருநன்றாவூர் வரைக்கும் மற்றும் ஆந்திர மாநிலம் புத்தூர் ரேணிகொண்டா வரைக்கும் நான்கு வழிச்சாலையா மட்டுமே அமைக்கப்பட்டது மேலும் நிலம் கையகப்படுத்தும் பணியில ஏற்பட்ட சில சிக்கலால திருவள்ளூர் புத்தூர் வரைக்கும் இரு வழிச்சாலையா மட்டுமே மாற்றப்பட்டது திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலை ஐசிஎம்ஆர் பக்கத்திலிருந்து பெரும்பாக்கம் ஏரி காக்கலூர் தண்ணீர் குளம் தாண்டி செவ்வாய்பேட்டை வேப்பம்பட்டு வழியா திருநின்ற ஊர் இரும்பு தொழிற்சாலை அருகே இணைக்கும் பணி பல ஆண்டுகளாகவே முடக்கப்பட்டுள்ளது அதனால ஆந்திர மாநிலத்திலிருந்து சென்னைக்கு வரும் வாகனங்கள் திருவள்ளூர் நகருக்குள் சென்று வரதனால கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அதனாலதான் இப்போ திருவள்ளூர் திருநின்ற ஒரு இடையே பதினேழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு வழிச்சாலையா மாற்றும் தேசிய நெடுஞ்சாலை இணைப்பு பணிய முன்னூத்தி அறுபத்தி நான்கு கோடி மதிப்புல மீண்டும் தொடங்கியிருக்காங்க பெரும்பாக்கம் காக்கலூர் தண்ணீர் குளம் ஈக்காட்டு ஏரிகளிலும் சாலை அமைக்கிறதுக்கு பொதுப்பணித்துறையிலும் அனுமதி வழங்கியிருக்காங்க இதுல நீர் வழிச்சாலையில மூன்று பெரிய மேம்பாலமும் பன்னிரண்டு சிறிய பாலமும் அமைக்கப்பட உள்ளது இந்த திருவள்ளூர் திருநென்ற ஊர் ஆறு வழிச்சாலை அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் முடிவடைந்து போக்குவரத்துக்கு தயாராகும்னு தெரிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போல வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க